மகாபாரதம் மற்றும் புராண கதைகள்ல மகாவீரன் கர்ணனை பத்தின வாழ்க்கை அறிமுகம் தங்க எழுத்துக்களால வர்ணிக்கப்பட்டிருக்கு. இருந்து மகாவீரனான கர்ணன் தன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அலைய ஆரம்பிச்சாரு. ஏன்னா அவருடைய அம்மா ராதா கர்ணனுக்கு அந்த சத்தியத்தை சொல்லிட்டாங்க, அதாவது அவரு தன்னுடைய மகன் கிடையாதுன்னு. ஆமாம் கர்ணா, நீ என்னுடைய மகன் கிடையாது. தாயே, நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? நீங்கள் என்னை பெற்றெடுக்கவில்லை என்றால் என்னை பெற்றெடுத்த தாய் யார்? இது எனக்கு கூட தெரியாதுப்பா. ஏன்னா நீ நதியில மிதந்து வரும்போது என் கையில கிடைச்ச, உன்னை பார்த்ததும் எனக்கு பாச உணர்வு ஏற்பட்டுச்சு. அப்புறம் நான் உன்னை என்னுடைய மகனா ஏத்துக்கிட்டேன். நீங்க என்னை பெற்றெடுக்காம இருக்கலாம், இருந்தாலும் நான் எப்பவும் உங்களை மட்டும்தான் என்னோட தாயா ஏத்துக்குவேன். கர்ணா, நான் உன்னோட விஷயத்துல என்ன கேள்விப்பட்டிருக்கேனா, அதாவது நீ சூரிய தேவனோட மகன், இந்த கவச்சமோ இந்த குண்டலமோ அவரு கொடுத்த வரம் தான். எனக்கு என்னோட தந்தைய பத்தி முன்னாடியே தெரியும். இப்ப அவர்கிட்ட இருந்துதான் என்னோட தாய பத்தியும் நான் தெரிஞ்சுக்கணும். கர்ணன் உணர்வுகளோடவும் ஆர்வத்தோடவும் நதி கரைக்கிட்ட போய் சேர்ந்து சூரிய தேவனை கூப்பிட ஆரம்பிச்சாரு. மகனோட அழைப்ப கேட்ட உடனே சூரிய தேவன் அந்த இடத்துல தோன்ற வேண்டியதா ஆயிடுச்சு. வணங்குகிறேன் தந்தையே. ஆயுஷ்மான் பவ மகனே, என்னை எதற்காக இங்கு வரவழைத்தாய்? உங்கள் மகன் நான் என்னை பற்றி தெரிந்து கொள்ள நினைக்கிறேன். அதாவது என்னுடைய தாய் யார்? இந்த உண்மையை நீங்கள் கூறியே ஆக வேண்டும். உன்னுடைய தாயின் பெயரை தெரிந்து கொண்டு என்ன செய்ய போகிறாய்? இது ஒரு மகனின் உரிமையாகும். அவனின் தாய் தந்தையை பற்றிய விஷயங்களை தெரிந்து கொண்டு அவர்கள் மரியாதையை காப்பாற்ற வேண்டும். நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். என் தாயின் பெயரை தெரிந்து கொண்ட பிறகும் நான் அவரிடம் எதுவும் சொல்ல மாட்டேன். கர்ணா, உன்னுடைய தாயின் பெயர் குந்தி ஆகும். மகாராணி குந்தி. மகாராணி குந்தியா? அதாவது பாண்டவர்களின் தாய் எனக்கும் தாயா? ஆம், இதுதான் உண்மை. இருந்தாலும் இந்த சத்தியத்தின் ரகசியத்தை ரகசியமாகவே வைக்க வேண்டும். இது என்னுடைய ஆணையாகும். அப்படியே ஆகட்டும் தந்தையே. கர்ணன் தன்னுடைய அம்மா பெயரை தெரிஞ்சுக்கிட்டு ஆச்சரியப்பட்டாரு. தன்னுடைய அம்மா தான் குந்தின்னு தெரிஞ்சதும் அவர் சந்தோஷத்தை உணர ஆரம்பிச்சாரு. அதே சமயம் வேதனைகளையும் அனுபவிச்சாரு. அவருடைய மனசுல இறுதி மோதல், இதயத்துல தர்ம சங்கடங்களும் தொடங்க ஆரம்பிச்சது. அதை பார்த்து துரியோதனனுக்கு கூட கவலையாயிடுச்சு. நண்பா கர்ணா, நீ எதற்காக வருத்தமாக இருக்கிறாய்? எந்த பிரச்சனைக்கான தீர்வை தேடுகிறாய்? என்னிடம் கூறு கர்ணா. துரியோதனா, என்னுடைய நிலைமைதான் என்னுடைய பிரச்சனை. இருந்தாலும் நீ என்னை பற்றி எதுவும் கவலைப்படாதே. பல விஷயங்களில் கவலை உள்ளது கர்ணா. மகாபாரத யுத்தம் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. அதில் உன்னுடைய தேவை எனக்கு நிச்சயம் அவசியம். உன்னுடைய வீரத்தால் மட்டுமே நம்மால் பாண்டவர்களை ஜெயிக்க முடியும். கர்ணன் உயிரோடு இருக்கும் வரை அவனுடைய நண்பன் துரியோதனனுக்காக சண்டையிடுவான். எனக்கு நம்பிக்கை உள்ளது கர்ணா. மகாபாரத யுத்தத்தில் பாண்டவர்களின் அழிவு கர்ணன் கைகளால் நடக்கும். மகாவீரன் கர்ணன் தன்னுடைய நண்பன் துரியோதனனுக்கு வெற்றி கிடைக்கணும்னு மகாபாரதத்தோட யுத்தத்தை ஆரம்பிச்சாரு. கௌரவர்கள் பாண்டவர்களுடைய படைகள் ஒன்னோட ஒண்ணு மோத ஆரம்பிச்சது. ஆகாயத்துல அம்புகளின் மழை கொட்ட ஆரம்பிச்சது. குருக்ஷேத்திரத்தோட பூமி இரத்த வெள்ளத்துல இருந்தது. மகாவீரன் கர்ணனோட வீரத்தினால பாண்டவ படைகள் பயந்து போய் நின்னது. மகாராணி குந்தி இந்த பயத்தினால ஸ்ரீ கிருஷ்ணன் அவர்களை சந்திக்கிறதுக்காக வந்தாங்க. தாயே, நீங்களா? ஆமாம் ஸ்ரீ கிருஷ்ணா, நான் உங்ககிட்ட உதவி கேட்கறதுக்காக வந்திருக்கேன். கூறுங்கள் தாயே, கூறுங்கள், நான் என்ன செய்ய வேண்டும்? மகாபாரதத்தோட மகா விநாசமான யுத்தத்தை நிறுத்தியே ஆகணும். கர்ணனோட பயங்கரமான தாக்குதல்ல இருந்து பாண்டவர்களை காப்பாத்தனும். மன்னித்து விடுங்கள் தாயே, நீங்கள் கூறியதை என்னால் செய்ய முடியாது. மகாபாரத யுத்தத்தை நிறுத்துவது முடியாத காரியம். கர்ணனின் கோபத்திலிருந்து பாண்டவர்களை காப்பது உங்களால் மட்டுமே முடியும். இந்த காரியத்தை என்னால எப்படி செய்ய முடியும்? அதற்காக நீங்கள் கர்ணனை சென்று பார்க்க வேண்டும். ஸ்ரீ கிருஷ்ணன் அவர்களிடம் ஆலோசனையை பெற்று குந்திக்கு தைரியம் கிடைச்சிருச்சு. அவங்க கர்ணனை பார்க்கறதுக்கு முடிவெடுத்தாங்க. குருக்ஷேத்திரத்துல மகாபாரத யுத்தம் நடந்துகிட்டு இருந்தது. அப்புறம் மகாராணி குந்தியோட மனசுல சர்ச்சையாயிடுச்சு. சூரிய அஸ்தமன ஆனப்ப நடந்துட்டு இருந்த போர் நின்னுடுச்சு. அதனால குந்தியோட துன்பங்களும் முழுமையா போயிடுச்சு. அதனால மகாராணி குந்தி கர்ணனை பாக்கிறதுக்காக அவருடைய முகாமிற்கு போனாங்க. மகனே கர்ணா, உன்னுடைய முகாமிற்கு யார் வந்திருக்கேன்னு பாரு. பாண்டவர்களின் தாய் மற்றும் மகாராணி குந்தி என் முகாமிற்கு வந்திருக்கிறீர்கள். இப்ப நான் மகாராணி குந்தியா வரல, அன்னை குந்தியா உன்னுடைய இருப்பிடத்துக்கு வந்திருக்கேன். ஆமா கர்ணா, நான் தான் உன்னுடைய தாய்.
இந்த உண்மையை ஒப்புக்கொள்வதற்கு உங்களுக்கு இத்தனை வருடங்கள் ஆனதா தாயே? ஆனால் நான் சூரிய தேவனிடமிருந்து இந்த ரகசியத்தை எப்பொழுது அறிந்தேன்? அப்படி இந்த உண்மை உனக்கு தெரியும்னா நீ எதுக்காகப்பா பாண்டவர்கள் கூட யுத்தம் செஞ்சிட்டு இருக்க? துரியோதனன் உன்னுடைய எதிரி, அப்புறம் பாண்டவர்கள் உன்னுடைய உடன் பிறந்தவர்கள். சொந்தம் என்று பார்த்து பாவம் பார்ப்பது என்னுடைய சுபாவத்தில் இல்லை தாயே. இங்கு வந்ததற்கான காரணம் என்ன? என்னுடைய விருப்பம் என்னன்னா என்னுடைய 6 மகன்களும் எப்பவும் உயிரோடு இருக்கணும். இது நடக்காத காரியம் தாயே. 5 மகன்கள் மட்டுமே உயிரோடு இருப்பார்கள். அந்த 5 பேரில் ஒன்று அர்ஜுனன் இருப்பான், இல்லை நான் இருப்பேன். இதை மட்டுமே என்னால் கூற முடியும். என்னுடைய விருப்பத்தை நீ அலட்சியப்படுத்தி பேசுற. மன்னியுங்கள் தாயே, நான் என்னுடைய நண்பன் துரியோதனனை ஏமாற்ற முடியாது. என்னுடைய உயிர் அவனுக்கு சொந்தமானது. என்னுடைய உயிரை கொடுத்தேனும் அவனை காப்பாற்றுவேன். கர்ணனுடைய வார்த்தைகளால கசப்படைந்து ஏமாற்றமடைந்து மகாராணி குந்தி தேவி தன்னுடைய முகாமுக்கு திரும்பினாங்க. சூரிய உதயமானதும் யுத்தம் மறுபடியும் ஆரம்பமாச்சு. மகாவீரனான கர்ணனுடைய வீரம் எல்லாரையும் பயமுறுத்துச்சு. பாண்டவ படைகளும் கர்ணனை கொல்வதற்கான திட்டத்தையும் தீட்டிட்டாங்க. கடைசியில அர்ஜுனுடைய தெய்வ சக்தி வாய்ந்த அம்பால கர்ணனுடைய வதம் நடந்தது. கர்ணன் இறந்து போனதுனால கௌரவ படைகள் ரொம்பவும் குழப்பமாயிட்டாங்க. பாண்டவர்களோட படை வெற்றிய கொண்டாடுச்சு. அப்புறம் மகாராணி குந்தி தேவி ரொம்ப கவலையாயிட்டாங்க. மகனே யுதிஷ்டரா, நீ கர்ணனோட இறுதி சடங்க முடிச்சு அவனுக்கு நீதான்ப்பா தர்ப்பணம் செய்யணும். நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் தாயே? மகாராணி கூறுவது சரிதான் யுதிஷ்டரா. கர்ணன் உங்களுடைய மூத்த சகோதரன். கர்ணன் எங்கள் மூத்த சகோதரனா? ஆமாம் அர்ஜுனா, கர்ணன் தான் என்னுடைய மூத்த மகன். நேரமும் சூழ்நிலையும் இந்த உண்மையை மறைக்கிறதுக்கு என்ன கட்டாயப்படுத்திடுச்சு. ஆனா இப்ப அவ இறந்து போயிட்டான், அதனால அவனுக்கான தர்ப்பணம் செய்யற அதிகாரம் உன்னுடையது. மகாவீரனான கர்ணனுடைய பிறப்பு உண்மையை தெரிஞ்சு பாண்டவர்களும் வேதனை அடைஞ்சாங்க. அப்புறம் நதிக்கரைக்கிட்ட போய் உண்மையான மனசோட அவருக்கு தர்ப்பணம் பண்ணி இறுதி அஞ்சலியை செலுத்தினாங்க. மகனே அர்ஜுனா, கர்ணனுக்கு எதிராக உன் மனசுல இருந்த கொடூரமான எண்ணங்கள் அதை தியாகம் பண்ணிடு. ஆமாம் பீமா, நீயும் கர்ணனை உன்னுடைய மூத்த சகோதரனாக ஏற்றுக்கொள். பாருங்கள் தாயே, நான் எப்பொழுதும் கர்ணனை பற்றி உயர்வாகவே பேசுவேன். அவருடைய வீரத்தை போற்றி கொண்டே இருப்பேன். மகாபாரத யுத்தம் இப்பொழுது வரை நிறைவடையவில்லை. இருந்தாலும் மாவீரன் கர்ணனை அவருடைய தாய் ஏற்றுக்கொண்டால், சகோதரர்கள் அவனுக்கு சடங்கு செய்தார்கள், இதுவே கர்ணனுடைய வெற்றி. என்னுடைய ஆசீர்வாதத்தால் நிச்சயம் கர்ணனுக்கு மோட்சம் கிடைக்கும். அவனுடைய ஆத்மா சொர்க்கத்தில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் சந்தோஷமாக இருக்கும். ஓடிக்கிட்டு இருந்த நதியில இருந்து கர்ணனோட ஆத்மா வெளியே வந்து எல்லாரையும் வணங்கினாரு. அப்புறம் வானத்தை நோக்கி அந்த ஆத்மா போக ஆரம்பிச்சது. தேவர்கள் எல்லாம் கர்ணன் மேல பூ மழைய தூவி அவருடைய ஆத்மாவை வரவேற்றாங்க.